செய்திகள் தொடர்கின்றன. ஊரடங்குக்கு பிறகு பள்ளிகளை ஆறு கட்டங்களாக திறக்கவும் வாரத்தில் மூன்று நாட்கள் மட்டும் வகுப்புகளை நடத்தவும் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. நாடு முழுவதும் பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என்ற கேள்வி பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஊரடங்குக்கு பிறகு பள்ளிகள் திறப்பது தொடர்பான பரிந்துரைகளையும் வழிகாட்டுதல்களையும் மத்திய அரசிடம் தேசிய கல்வியியல் மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் சமர்ப்பித்துள்ளது. அதன்படி பள்ளி திறந்தவுடன் ஒரு வகுப்பின் மாணவர்கள் ஒன்றாக பள்ளிக்கு அழைக்கப்பட மாட்டார்கள். வாரத்தில் மூன்று நாட்கள் ஒற்றைப்படை எண் சமயன் அடிப்படையில் காலை மற்றும் பிற்பகலில் வகுப்புகள் நடத்தலாம் எனவும் ஆறு கட்டங்களாக பள்ளிகளை திறக்கலாம் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. முதலில் பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவர்களுக்கான வகுப்புகளும் ஒரு வாரத்திற்கு பிறகு ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்புகளும் இரண்டு வாரங்களுக்கு பின் ஆறு முதல் எட்டாம் வகுப்புகளும் மூன்று வாரங்களுக்கு பிறகு மூன்று முதல் ஐந்தாம் வகுப்புகளும் திறக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு மாதத்துக்கு பின் ஒன்று மற்றும் இரண்டாம் வகுப்புகளும் ஐந்து வாரங்களுக்கு பிறகு நர்சரி வகுப்புகளும் திறக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பள்ளிகள் திறந்த பிறகு ஒவ்வொரு மாணவரின் உடல் வெப்பநிலை பரிசோதிக்க வேண்டும். வகுப்பறையில் 30 முதல் 35 மாணவர்கள் மட்டுமே இருக்க வேண்டும். மாணவர்கள் ஆசிரியர் காலை இறைவணக்கத்துக்கு அனுமதிக்கக்கூடாது. வகுப்பறைகளில் ஏசி இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக கதவுகளும் ஜன்னல்களும் திறந்திருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் இடையில் 6 அடி தூரம் தனிமனித இடைவெளி இருக்க வேண்டும். ஒவ்வொரு மாணவரும் அமரும் இருக்கையிலேயே தினமும் அமர வேண்டும். மாணவர்கள் உணவு குடிநீர் பகிர்ந்து கொள்வதை அனுமதிக்கக்கூடாது உள்ளிட்ட பரிந்துரைகளை தேசிய கல்வியியல் மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் அளித்துள்ளது. இந்நிலையில் காலை மற்றும் பிற்பகலில் வகுப்புகள் நடத்துவதற்கு பதிலாக வாரத்திற்கு மூன்று நாட்கள் ஒரு பிரிவு மாணவர்களுக்கும் மற்ற மூன்று நாட்கள் வேறொரு பிரிவு மாணவர்களுக்கும் வகுப்புகள் நடத்தலாம் என கல்வியாளர்கள் கூறுகின்றனர். 25-25 பேரை மார்னிங் ஈவினிங் பிரிச்சாங்கன்னா எல்லா குழந்தைகளுமே டெய்லி ஸ்கூலுக்கு வர வேண்டியிருக்கும். அப்ப ஒரு ஸ்கூலுக்கு வரதுன்றது கிராமப்புறத்தில் இது NCERT சொல்லியிருக்கிறதே மாநில அரசாங்கம் கடைபிடிக்கிறாங்க. அரசு பள்ளிகளுக்கு அப்படின்னா கூட 10-12 கிலோமீட்டர் பஸ்ல டிராவல் பண்ற மாணவர்கள் நிறைய பார்க்குறோம் கிராமங்களில். அப்ப தினந்தோறும் மாணவர்கள் வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டியிருக்கும், தொடர்பில் இருக்க வேண்டியிருக்கும், பொதுமக்கள் கூட தொடர்பில் பஸ்ல ட்ரெயினில் டிராவல் பண்ணிருக்கும். இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா வாரத்தில் 6 நாளில் 3 நாள் திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு பேட்ச் வருவாங்க, இன்னொரு பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் செவ்வாய் வியாழன் சனி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கிட்டோம்னா இப்போ மாணவர்கள் ஃபர்ஸ்ட் வெளியில் வர எண்ணிக்கை குறையும். பள்ளிகளை திறப்பதில் அரசு அவசரம் காட்ட வேண்டாம் என கூறும் கல்வியாளர்கள் மாணவர்களின் பாடத்திட்டத்தையும் குறைக்கலாம் என கூறியுள்ளனர். உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 76 லட்சத்தை தாண்டியது. உயிரிழப்பு எண்ணிக்கை 4,24,000 கடந்தது. அமெரிக்காவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 20,89,000 கடந்துள்ளது. பிரேசிலில் கொரோனா உயிரிழப்பு எண்ணிக்கை 41,000 தாண்டியது. ரஷ்யாவில் ஒரே நாளில் 8,987 பாதிப்புகள் கண்டறியப்பட்டதை அடுத்து பாதிப்பு எண்ணிக்கை 5,11,000 கடந்துள்ளது. இந்தியாவில் தொடர்ந்து அதிகரித்து வரும் பாதிப்பால் அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா ஆகியவற்றுக்கு அடுத்தபடியாக அதிகம் பாதிக்கப்பட்ட நாடாக இந்தியா உள்ளது. உலகம் முழுவதும் குணமடைந்து வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை 38,52,000 தாண்டியுள்ளது. கொரோனா